ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது ஸ்ரீ சத்யசாய் ஆனந்தவாணியின் தமிழ் நிகழ்ச்சிகளில் வரும் சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு தொடர். முதற்கண் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாண்டுரங்க விட்டலனை சாய் விட்டலனாக போற்றி பாடும் பஜனை பாடலை இன்றைய சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பில் கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு நம்ம கத்துக்க போற பஜன் ஹே சாயிரங்கா ஹே பாண்டுரங்கா. ஹே சாயிரங்கா ஹே பாண்டுரங்கா. இந்த பஜனோட வரிகள் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஹே சாயிரங்கா ஹே பாண்டுரங்கா, கருணாந்தரங்கா ஹிருதயாந்தரங்கா, ஸ்ரீரங்கரங்கா ஜெயரங்கரங்கா, ஆனந்தரங்கா சதானந்தரங்கா, கருணாந்தரங்கா ஹிருதயாந்தரங்கா. இந்த பஜனோட ஸ்ருதி என்னன்னு சொல்ல முடியுமா? இந்த பஜன் வெஸ்டர்ன் நோட்டேஷனில் சொல்லணும்னா எஃப் ஸ்ருதியில் இருக்கு. நம்மளுடைய இந்தியன் நோட்டேஷனில் சொல்லணும்னா ஃபோர் பஞ்சம்னு சொல்லலாம். இது வந்து ஜென்ஸ் ஸ்ருதி. மஹிலாஸ் பாடும்போது இது ஒன் அண்ட் ஆஃப் பஞ்சம் இல்லைனா ஒன் பஞ்சமில் கூட பாடலாம். அதாவது சி ஷார்ப் இல்லைனா சி. இது வந்து ஒரு கைடன்ஸ்க்கு ஸ்ருதி தான். அவங்கவுங்களுடைய ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பாடலாம். இந்த பஜனோட டியூன் என்ன நம்ம இப்போ கேட்கலாம்? ஹே சாயிரங்கா ஹே பாண்டுரங்கா, ஹே சாயிரங்கா ஹே பாண்டுரங்கா, ஹே சாயிரங்கா ஹே பாண்டுரங்கா, ஹே சாயிரங்கா ஹே பாண்டுரங்கா, கருணாந்தரங்கா ஹிருதயாந்தரங்கா, கருணாந்தரங்கா ஹிருதயாந்தரங்கா, கருணாந்தரங்கா ஹிருதயாந்தரங்கா, கருணாந்தரங்கா ஹிருதயாந்தரங்கா, ஹே சாயிரங்கா ஹே பாண்டுரங்கா, ஹே சாயிரங்கா ஹே பாண்டுரங்கா, ஸ்ரீரங்கரங்கா ஜெயரங்கரங்கா, ஸ்ரீரங்கரங்கா ஜெயரங்கரங்கா, ஸ்ரீரங்கரங்கா ஜெயரங்கரங்கா, ஸ்ரீரங்கரங்கா ஜெயரங்கரங்கா, ஆனந்தரங்கா சதானந்தரங்கா, ஆனந்தரங்கா சதானந்தரங்கா, ஆனந்தரங்கா சதானந்தரங்கா, ஆனந்தரங்கா சதானந்தரங்கா, கருணாந்தரங்கா ஹிருதயாந்தரங்கா, கருணாந்தரங்கா ஹிருதயாந்தரங்கா, கருணாந்தரங்கா ஹிருதயாந்தரங்கா,
கருணாந்தரங்கா ஹிருதயாந்தரங்கா ஹே சாயிரங்கா ஹே பாண்டுரங்கா. இந்த பஜன் எந்த ராகத்தில் அமைஞ்சிருக்கு? இந்த பஜன் குறிப்பிட்ட ஒரு ராகத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த பஜனில் வந்து கீரவாணி வருது, சரசாங்கி வருது, சாருகேசி வருது, இந்த மாதிரி பல ராகங்களின் கலவையாக இருக்குது இந்த பஜன். ஆனால் இது ராகம் அப்படின்னு சொல்கிறத விட பாவத்தில் இந்த பஜன் எப்படி போகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். இதே பாவத்தில் பார்த்தீங்கன்னா பல பஜன்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் ஹே ராம் பகவான் ஹர ஹர கங்கே ஹர ஹர கங்கே, இந்த மாதிரி பல பஜன்ஸ் இதே பாவத்தில் ராகங்களின் கலவையோடு வருது. இந்த பஜனில் என்ன ஸ்வரங்கள் வருதுன்னு இப்போ பார்க்கலாம். ஹே சாயிரங்கா ஹே பாண்டுரங்கா பசாரி கதா பமரி மதாபா பசாரி கதா பமரி மதாபா கருணாந்தரங்கா ஹிருதயாந்தரங்கா பதமாகரிகசா நிசனித பதநீசா பதமாகரிகசா நிசனித பதநீசா ஹே சாயிரங்கா ஹே பாண்டுரங்கா பசாரி கதா பமரி மதாபா ஸ்ரீரங்கரங்கா ஜயரங்கரங்கா சகபாமபமப சகதா பத பதா சகபாமபமப சகதா பத பதா ஆனந்தரங்கா சதானந்தரங்கா மா பா நிதா பாத மா பா நிதா பா கருணாந்தரங்கா ஹிருதயாந்தரங்கா பதமாகரிகசா நிசனித பதநீசா இந்த பஜனோட அர்த்தம் என்னங்கிறது இப்ப பார்க்கலாம். ஹே சாயி ரங்கா ஹே பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு சொல்லும் பொழுது வெண்மை, அதாவது மிக மிக தூய்மையானவன். பண்டரிபுரத்தில் உறையும் பாண்டுரங்கன் தூய்மையானவன். அந்த தூய்மையான பாண்டுரங்கன் வேற யாரும் இல்லை, நம்ம சாயி ரங்கன் தான், நம்ம பகவான் தான் அதே பாண்டுரங்கன். கருணாந்தரங்கா ஹிருதயாந்தரங்கா, கருணை வடிவானவன், ஹிருதயத்தில் உறைபவன். பகவான் அடிக்கடி சொல்வர், நான் வைகுண்டத்திலேயோ கைலாசத்திலேயோ இல்லை, நான் என்னுடைய பக்தர்களின் ஹிருதயத்தின்குள்ளே தான் நான் இருக்கேன் அப்படின்னு. என்ன நீங்கள் தேடணும்னா வைகுண்டத்திலேயோ கைலாசத்திலேயோ வேற எங்கேயும் தேட வேண்டாம், உங்களுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே தேடுங்க, நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஞாபகம் வருது. ஸ்ரீரங்க ரங்கா ஜெயரங்க ரங்கா. ஸ்ரீ அப்படின்னா ஐஸ்வர்யம் செல்வம் வளம் அப்படின்னு பொருள். ஆனால் நமக்கு செல்வம் ஐஸ்வர்யம் வளம் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகவானுக்கு நாம் செய்கிற சேவை கைங்கரியம்தான், அதுதான் ஸ்ரீரங்க ரங்கா. ஜெயரங்க ரங்கா, ஜெயம் அப்படின்னா வெற்றி அப்படின்னு பொருள். சுவாமிக்கு நாம் செய்கிற சேவையை வச்சுண்டு சம்சார சாகரத்தை நாம் வெல்லணும், அதுதான் ஜெயரங்க ரங்கா. ஆனந்த ரங்கா சதானந்த ரங்கா. ஆனந்த ரங்கா அப்படின்னா ஆனந்தமாக இருப்பவன், சதானந்த ரங்கா
அந்த ஆனந்த நிலையில் எப்பொழுதும் இருப்பவன், அந்த ஆனந்தத்தை எப்பொழுதும் தனது பக்தர்களுக்கு கொடுப்பவன். இதுதான் இந்த பஜனுடைய அர்த்தம். இந்த பஜனோட அர்த்தத்தை ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த ஒரு ஒரு வரியோட அர்த்தமும் பார்க்கும்போது பகவான் வந்து ஆனந்த நிலையில் இருக்கக்கூடியவர், நமக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர், கருணையே வடிவானவர், நம்மளுடைய ஹிருதயத்தில் எப்பவும் நிரந்தரமாக வசிக்கக்கூடியவர் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொன்ன இந்த முழு அர்த்தத்தையும் கேட்கும்போது எனக்கு ஒரு ஆழ்ந்த பக்தரோட அனுபவம் தான் ஞாபகம் வருது. நம்ம மகிழா பக்தர்கள் எல்லாருமே வந்து பிரசாந்தி நிலையத்தில் இருக்கிற நம்ம சவுத் இண்டியன் கேன்டீனுக்கு போயிருக்கும்போது காந்தம்மானு ஒரு அங்கே சேவை பண்ணக்கூடிய ஒரு அம்மாவை பார்த்துருப்பாங்க. அவங்களுடைய ஒரு அனுபவம் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். ஸோ அதாவது என்ன அப்படின்னாக்கா, எப்படி நீங்கள் இப்போ சொன்ன இந்த பண்டரிபுரம் அப்படிங்கிறது வந்து மகாராஷ்டிர மாநிலத்துக்கே ஒரு ஆன்மீக தலைநகரமாக விளங்குறது. அது வந்து தெற்கு பகுதி, நம்மளுடைய இந்தியாவினுடைய தெற்கு பகுதி. அதே மாதிரி இந்த பக்கம் கிழக்கு பகுதியில், அதாவது ஆந்திர பிரதேசத்தில் சிக்கலாபுடி அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜில் பாண்டுரங்கன் கோவில் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட மச்சிலிப்பட்டினம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கான். இதை வந்து பக்த நரசிம்மன் அப்படிங்கிறவர் பாண்டுரங்கனுடைய ஆக்ஞைப்படி பண்டரிபுரமில் இருக்கிற மாதிரியே ஒரு கோவிலை கட்டினாராம். ஸோ அந்த கோவிலுக்கு வந்து இந்த காந்தம்மாவுடைய தாயாரும் தாய் மாமன் மாமி எல்லாருமா சேர்ந்து அவங்க குடும்பமே அந்த கோவிலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு அங்கே சேவையை புரிஞ்சிட்டு இருந்தாங்களாம். காந்தம்மா வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்களுடைய தகப்பனாரை இழந்துட்டாங்க. அப்போது அவங்க அம்மா வந்து என்ன பண்ணினாங்களாம், இந்த சின்ன குழந்தையை வச்சுட்டு எப்படி நம்ம கஷ்டப்பட போகிறோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறச்சே அவங்களுடைய தாய் மாமா வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களையும் காந்தம்மாவையும் எடுத்து அவங்க வீட்டில் வச்சு கொண்டு போய் பாதுகாத்துட்டு வந்துடுறான். ஸோ அந்த மாமி, அதாவது காந்தம்மாவுடைய மாமி வந்து சிறந்த பாண்டுரங்க பக்தை. அவங்க வீட்டில் பாண்டுரங்கன் ரகுமாயி விக்கிரகங்களை வச்சுட்டு தினமும் பூஜை பண்ணி பஜனை பண்ணி கதா காலக்ஷேபம்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு பக்தி மார்க்கத்தை அந்த குழந்தைக்கும் கற்றுக் கொடுத்தாங்களாம். ஸோ இதை தினமுமே பார்த்து வளர்ந்த காந்தம்மாவுக்கு வந்து நாமும் அது மாதிரி மீரா மாதிரியோ ஒரு சக்குபாய் மாதிரியோ பக்தி பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க மாமி சொன்னாங்களா, கண்டிப்பாக உன்னாலேயும் அது மாதிரி பண்ண முடியும். நீயும் சதா கிஞ்சித் அந்த பாண்டுரங்க ஸ்மரணையை பண்ணு, அவருடைய நாமாவளியை பாடு, பக்தி பண்ணு, பஜனை பண்ணு, எப்போவுமே அவன் நினப்பிலேயே இரு, உனக்கும் அந்த மாதிரி ஒரு சித்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அவங்க அப்படி வளர்ந்துட்டு இருக்கிற காலத்தில் ஒரு 15 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆறுது. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது தான். அந்த குழந்தை 6 இருக்கும் பொழுது அந்த குழந்தையோடைய தகப்பனாரும் இறந்து போகிறார், அதாவது காந்தம்மாவினுடைய கணவர். அப்போ என்ன ஆறுதான், அவங்க அம்மா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. தனக்கும் கணவன் இல்லை, தன்னுடைய மகளுக்கும் கணவன் இல்லை, அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தையும் இருக்குது, எப்படிடா நம்ம வாழ்க்கையை நடத்த போகிறோம் அப்படின்னு இருக்கும்பொழுது அவங்க மாமா என்ன பண்ணுறார், காந்தம்மாவை கூட்டிகிட்டு அந்த சிக்காலப்பொடி கோவிலுக்கு போய் அங்கே பாண்டுரங்க பஜனை சம்பிரதாயத்தில் அவங்கள ஈடுபடுத்தி அங்கே தினமும் அந்த பாண்டுரங்கனுக்கு பூஜை பண்ணக்கூடிய ஒரு பக்தி மார்க்கத்தில் அவங்கள ஈடுபட வைக்கிறார். ஸோ அந்த அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கவலைகளெல்லாம் மறந்து அந்த கோவில்லையே தொண்டு பண்ணிட்டு இறை பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அங்கே வருகிற பக்தர்களுக்கெல்லாம் சேவை பண்ணிட்டு அவங்க இருக்கிறாங்களாம். அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் என்ன நினச்சாங்க, இந்த சின்ன வயசில் இந்த அம்மா வந்து எப்போவுமே இப்படி பக்தியிலே இருந்தாங்கன்னாக்க உலகத்தின் மேலே இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த பற்றும் போயிடும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த கிராமத்தினுடைய தலைவராக அவங்கள வந்து நியமித்தாங்களாம். அதுக்கு அந்த அம்மா ரொம்பவே எதிர்ப்பு தெரிவித்தாங்களாம். அவங்க என்ன சொன்னாங்க, நீ வந்து பாண்டுரங்கனுக்கு தினமும் பூஜை பண்ணுற, ரொம்ப பக்தி பண்ணுற, அவங்களுடைய பக்தர்களுக்கும் உன்னோட சேவை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை இந்த கிராமத்தினுடைய தலைவராக நியமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அந்த பதவியை ஏற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த அம்மா இப்படியே அந்த கோவில்லையும் இறைப்பணியை செஞ்சுக்கிட்டு கிராமத்து தலைவராக ஜனங்களுக்கும் சேவையை பண்ணி கொண்டு அவங்க இருக்காங்களாம். அந்த மாதிரி சமயத்தில் கிருஷ்ணா ராவ் ரமாதேவி அப்படிங்கிற ஒரு தம்பதி, நம்ம பகவான் மேலே ரொம்ப பக்தி நிறைந்தவங்க, அவங்க வந்து சிக்கலப்பொடி பாண்டுரங்கன் கோவிலுக்கு தரிசனத்துக்கு வராங்களாம். இது நடக்கிறது 1959 வருடம். அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த கோவிலில் இந்த மாதிரி ஒரு சின்ன பெண், ஒரு யங் விடோ வந்து இது மாதிரி சுவாமி சேவையை பண்ணிக்கிட்டு வர்ற பக்தர்களுக்கு எல்லாம் சேவை பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்களா, அந்த அம்மா கிட்ட சொன்னாங்களாம், நீ இத்தனை பக்தி ஸ்ரத்தையாக அந்த பாண்டுரங்கனுக்கு பூஜை பண்ணுற, இங்கே வர்ற பக்தர்களுக்கெல்லாம் நீ சேவை பண்ணுற, அதே பாண்டுரங்கன் வந்து இப்போ புட்டபர்த்தியில் சத்யசாயை அவதாரம் பண்ணியிருக்கார்,
நீ ஒரு தடவை கண்டிப்பாக வந்து சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். காந்தம்மாவுக்கு அதில் கொஞ்சமும் விருப்பம் இல்லையா. எனக்கு எந்த சாயும் வேண்டாம், பாபாவும் வேண்டாம், எனக்கு என்னோட பாண்டுரங்கன் போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்களாம். ஆனால் அந்த கிருஷ்ணாராவ் தம்பதி என்ன பண்ணுறாங்களாம், அந்த அம்மா கிட்ட ரொம்ப வற்புறுத்தி சுவாமி படமும் சத்தியம் சிவம் சுந்தரம் புஸ்தகத்தையும் கொடுத்துட்டு போகிறாங்களாம். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பூஜை அறையில் பாண்டுரங்கன் விக்கிரகம் பிரதானமாக இருந்தாலும் சுவாமி படத்தை அது பக்கத்தில் ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த சத்தியம் சிவம் சுந்தரம் புஸ்தகத்தை பாராயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களாம். அது பாராயணம் பண்ணி இருக்கும்போது அவங்களுக்கு சுவாமி மேலே ஒரு தனி ஒரு மரியாதையும் அன்பும் ஏற்படுறது. ஒரு நாள் அவங்க வந்து இந்த மாதிரி பாண்டுரங்க பஜனையை எல்லாம் பண்ணிட்டு தியானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நம்மளுடைய சுவாமியோட உருவம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியறதான். அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறாங்களாம், என்னடா அது, நம்ம பாண்டுரங்கன் மேலே இவ்வளோ பக்தி பண்ணுறோம், பஜனை பண்ணுறோம், ஆனால் இந்த சத்யசாயி வந்து நமக்கு காட்சி கொடுத்துருக்காரே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்களாம். அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து சுவாமியோடைய அந்த காட்சி, அந்த சுவாமியோட உருவத்தில் அவங்க வந்து ரொம்பவே ஈர்க்கப்பட்டு இருக்காங்களாம். இது நடந்து கொஞ்ச நாளில் வந்து ஏலூரு அப்படிங்கிற ஊரில் கீதா பவனம் அப்படிங்கிற ஒரு கட்டிடத்தை திறக்கிறதுக்காக நம்ம சுவாமி அங்கே வந்திருந்தாங்களாம். அதுக்கு ஏற்பாடு பண்ணினவர் பொலிஷெட்டி கோவிந்தராவ் அப்படிங்கிற ஒரு பக்தர். இந்த சமயத்தில் காந்தம்மா வந்து ஜில்லா பரிஷத் தலைவராக இருக்காங்களாம். அந்த தலைவருங்கிற முறையில் அவங்களும் அந்த கீதாபவனோட இனாகுரல் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்தில் சுவாமியை கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் அவங்க பார்த்துருக்காங்க. சுவாமியுடைய அந்த அழகான தரிசனத்தில் அவங்க வந்து ரொம்பவே கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு மீண்டும் மீண்டும் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஏக்கப்படுறாங்க. சுவாமி வந்து அந்த கட்டிடத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு சுவாமி பிரசாந்தி நிலையத்துக்கு திரும்ப போயிட்டார். இவங்களுக்கு வந்து எப்போவுமே சுவாமி நினைப்பாகவே இருக்குது. எப்போ நம்ம புட்டபர்த்திக்கு போகிறது, சுவாமியை பார்க்குறது அப்படின்னு ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தாங்களாம். 2 வருஷம் கழித்து, அதாவது 1961 மகாசிவராத்திரி பண்டிகை கொண்டாட்டத்துக்காக அவங்க தாயாரோடையும் குழந்தையோடையும் புட்டபர்த்திக்கு வந்து சேர்றாங்க. ஸோ மகாசிவராத்திரி பண்டிகை செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு சுவாமி வந்து அவங்களுக்கு ஒரு நேர்காணல், அதாவது இன்டர்வியூக்கு சுவாமி கூப்பிடுறாராம். சுவாமி கூப்பிட்டப்புறம் சுவாமி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆறுதலை கொடுத்து அவங்களுடைய கையை பிடிச்சி, நீ எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டாம், உன் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், நான் காப்பாற்றுறேன், அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கைக்கும் நான் தான் பொறுப்பு, உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெண்டு பேருமே எந்த விதமான கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாராம். இந்த இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு அவங்க புட்டபர்த்தியிலேருந்து கிளம்பி அவங்க ஊருக்கு திரும்புகிற வழியில் அவங்க வந்து கதிரி, திருப்பதி இந்த கோவிலுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஆனால் எந்த கோவிலையுமே அந்தந்த கோவிலுக்கு உண்டான கதிரினா அந்த கதிரியில் இருக்கிற நரசிம்மனையோ திருப்பதியில் இருக்கிற பெருமாளையோ அவங்களால தரிசனம் பண்ண முடியலையா. அந்தந்த இடத்துல மூல மூர்த்தியாக நம்மளுடைய சுவாமியையே அவங்களோட தரிசனம் கிடச்சிதான். ஸோ அவங்க திரும்பி அவங்க ஊருக்கு வந்த பிறகு அவங்களுக்கு மறுபடியும் அந்த சிக்கலாப்புடி பாண்டுரங்கன் கோவிலுக்கு போய் சேவை பண்ணுறது, அங்கே போய் நம்ம பகவானுக்கு வேண்டிய கைங்கரியம் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். அவங்களுக்கு வந்து இப்போ சுவாமி மேலே ஈர்ப்பு, பக்தி அதெல்லாம் அதிகமாயிட்டதால் சிக்காலப்படி போகணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோன்றின்டே இருந்துதான். ஸோ இந்த ஒரு சஞ்சலத்திலேயே அவங்க இருக்கும்போது சுவாமியோட பிறந்தநாள் கொண்டாட்டம் வந்தது. அதுக்காக அவங்க திரும்பவும் பிரசாந்தி நிலையத்துக்கு வந்தாங்களாம். பிரசாந்தி நிலையத்தில் வந்து பகவானோட பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் கலந்துண்டாங்களாம். அந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பக்கூடிய சமயத்தில் சுவாமி மறுபடியும் இவங்களுடைய ஃபேமிலியை இன்டர்வியூவுக்கு கூப்பிட்டாராம். காந்தம்மா, அவங்களுடைய தாயார், காந்தம்மா, அவங்களுடைய குழந்தை, மூணு பேரையும் சுவாமி வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுறார். இன்டர்வியூவுக்கு உள்ளே போன உடனேயே காந்தம்மா பார்த்த ஒரு காட்சி தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துதான். சுவாமி வந்து பாண்டுரங்கனை போலவே தன்னுடைய கைகளை இடுப்பில் வச்சுட்டு காட்சி கொடுத்தாராம். உள்ளே போனதும் அந்த அம்மா கிட்ட, நீ ஏன் சிக்கலா புடி போகலை அப்படின்னு கேட்டாராம். ஸோ இவங்க சொன்னாங்களா, சுவாமி எனக்கு அங்கே போகணும்னு தோணலை அப்படின்னாக்க, நீ ஏன் போகலை, நீ அங்கே போய் எனக்கு உண்டான பூஜை பஜனை இதெல்லாம் ஏன் பண்ணலை, அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீ உன்னுடைய சேவையை ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாராம். இவங்களும் வந்து ஒரு தடவையும் வந்து, சுவாமி எனக்கு உங்களை பார்த்த பிறகு அங்கே போகணும்னே தோணலை அப்படின்னு சொன்னாங்களாம். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு சுவாமி சொன்னாராம், உனக்கு சிக்கலாப்புடியில் இருக்கிற பாண்டுரங்கனும் இங்கே பிரசாந்தி நிலையத்தில் இருக்கிற சாயியும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு பக்குவம் வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இதை கேட்டேன். ஆனாலும் நீ கவலைப்படாதே, நீ இனிமேல் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சுவாமி அவங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தாராம். ஸோ அதனால் அவங்க வந்து
1965 வருடம் பிரசாந்தி நிலையத்திலே வந்து பெர்மனண்ட்டாக தங்கிட்டாங்களாம். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சவுத் இண்டியன் கேன்டீனில் அவங்க சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம என்ன உணர்த்துறது அப்படின்னாக்க, இந்த பஜனை பார்க்கும்போது நம்ம வந்து சுவாமி வந்து கருணையே வடிவானவர், நம்மளுடைய ஹிருதயத்திலேயே வசிக்கக்கூடியவர், எப்பவும் ஆனந்தத்தில் இருந்து நமக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னும்போது, இந்த காந்தம்மா தன்னுடைய வாழ்க்கையில் நிர்கதியாக நிற்கும் பொழுது அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவருடைய கருணையினால் காந்தம்மாவை பிரசாந்தி நிலையத்திலேயே தங்கி எப்பவுமே சேவை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பிரசாந்தி நிலையம்ல இந்த பஜன் எப்படி பாடியிருக்காங்க அப்படின்னு இப்போ கேட்கலாம். நேயர்களே, இன்றைய சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு இத்துடன் நிறைவடைகின்றது. இந்நிகழ்ச்சியினை பற்றிய உங்களுடைய கருத்துகளையும் ஆலோசனைகளையும் listener@ssmediacenter.org என்ற மின்னஞ்சலுக்கு அல்லது 9393258258. மீண்டும் சொல்கிறோம், 9393258258 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்ஆப் மெசேஜ் அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு அன்னாளைய பஜனை பாடலுடன் உங்களை சந்திக்கிறோம்.
அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான சாய்ராம்.